இந்த ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகளாக எல்லா வகையிலும் நாட்டை சீரழித்து விட்டது. இப்போ எலெக்ஷன் வரப்போது அவங்களோட இனி எந்த பொய்யும் பெண்கள் மத்தியில் நிற்காது. ஏன்னா இவங்க வந்து பேட்டி பச்சாவ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு கோவில் உள்பட எல்லா இடத்திலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கர்ப்ப கிரகத்திலேயே பெண்கள் வந்து பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்படுறாங்க. தரத்தனன்னு இழுத்து விட்டு போற கதைகள் எல்லாம் இன்றைக்கு உண்மையாகி எல்லா மக்களுக்கும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. எனவே பெண்கள் மத்தியில வந்து இவர்களுடைய செல்வாக்கு மிக மோசமாக, எல்லார் மத்தியிலையும் தான் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அந்த இந்த எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு பொய்ய வந்து கட்டவிழ்த்து விடணும், அதற்கு முன்பாக தாங்கள் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திடீர்னு இப்போ வந்து சிலிண்டர் விலையை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர்கள் வந்து திட்டமிட்டு மக்களை காலந்தோறும் ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு நம்மட தமிழ்நாட்டில் ஒரு பாடல் உண்டு. இவர்கள் ஏமாற்று வேலைகள் இந்த 24-ல் நிச்சயமாக நடக்க போவதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம்.